வணக்கம் நண்பர்களே, என் பிரகாஷ் இந்த யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளிங்கு கோழி குஞ்சுகளை வந்து சில பேர் வந்து ஒரு பண்ணை மாதிரி அமைச்சு வளர்க்குறாங்க, பெரிய கோழிகளை வந்து வளர்க்குறாங்க. சின்ன குஞ்சுகளை வந்து கேஜு மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வளர்க்குறாங்க. சில பேர் வந்து திறந்த வழியில் மேச்சல் முறையில் வளர்க்குறாங்க. இந்த ரெண்டு மெத்தடில் எது வந்து சிறந்தது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 75% பீப்புள் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு அந்த வீடியோ போடுற எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், ஒவ்வொரு ஊக்கமாக இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் கேஜுகளை வச்சு வளர்க்கும் போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிமு குஞ்சுகளை வந்து இதை வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வைக்கிறனால சில பேர் என்ன கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிரச்சனை வரும்னா, கேஜுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்கும் போது அந்த குஞ்சுகள் வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலோட வெளிமேச்சில் இருக்கிற குஞ்சுகளோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். சில வளர்ச்சி அதிகமாக வரணுங்கிறக்காண்டி ஓவராக கோழி ஃபிட் போட்டு வளர்ப்பாங்க. கோழி தீவனம் அதிகமாக போகிறதுனால அதுக்கு வந்து சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும். விரல் வளையிறது, மூக்கு வளையிறது, ஓவர் வெயிட் ஆகி பார்த்தீங்கன்னா கால் வந்து கால்சியம் குறைபாடு வந்துடுறது, இந்த மாதிரி சில குறைபாடு வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, பேலன்சிங்கான ஃபீடு கொடுக்கணும். ஒரே மாதிரி ஹை ரிச்சான ஒரு மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஃபீட்ஸ் கொடுக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு ஆவரேஜாக தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் கம்பு, அரிசி சாப்பாடு, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கரையன், இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபீடு மாதிரி நீங்கள் கொடுத்து வளர்த்தா தான் நல்லா வளரும். பட் சில நேரத்தில் வந்து கேஜு முத்தாடு கை கொடுக்கும். எப்படின்னா மழை காலம், அடமழை பெய்யுதுன்னா அப்போதைக்கு மட்டும் நம்ம கேஜில் வச்சு வளர்க்கணும். ஒரு இப்போ வந்து ஒரு கோழியோ சேவலோ நீங்கள் வளர்க்குறீங்கன்னா குஞ்சுகள்லாம் ஃபுல்லாக வெளியே விட்டு வளர்க்காமல் அடமழை நேரத்தில் அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் கேஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஃபீடு போட்டு நீங்கள் வளர்த்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா குஞ்சுகள் வந்து பொடி குஞ்சு வந்து மழையில் நினைஞ்சால் தாங்காது. பெரிய சேவலை கொடுத்துருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அது உடம்புல தண்ணி போட்டாலும் உடனே வெளியே போயிடும், அதாவது நினையாது. தண்ணி போட்டாலும் காக்காலாம் இப்படி காக்கா கழுகுலாம் பறக்கும் பார்த்தீங்களா, ஈரத்தில் நினைஞ்சாலுமே பறக்கும். ஏன்னா அதில் அந்த உடைய ரோமம் வந்து பார்த்தோம்னா தண்ணி போட்டாலும் தண்ணி வந்து அப்படியே இப்போ எப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது தண்ணி போட்டாலும் நினையாது, அந்த மாதிரி தான் அதை ரெக்க உடல் அமைப்பு. அதனால் பெரிய கோழியை பொறுத்தளவு பிரச்சனை வராது. ஆனால் சின்ன குஞ்சுகளை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது, நல்லா நினைஞ்சு போயிடும். நினைஞ்சால் அது வந்து உடம்புக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சி ரெக்க தொங்கப்பட்டுக்கிட்டே அழைஞ்சி இறந்து போயிடறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சளி பிடிச்சிடும். மெயினாக வந்து மழை தண்ணியை குடிக்கும்போது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி செரிமானம் ஆகாமல் போயிடும். அரிசியெல்லாம் கொடுத்தீங்கன்னா செரிமானம் ஆகாமல் போயிடும் குஞ்சுகளுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்கணும். இப்போ மழை காலத்தில் மட்டும் கேஜ் மெத்தடு கரெக்டாக இருக்கும், ஆனால் வெயில் காலத்தில் அது கரெக்டாக இருக்காது. நார்மல் டயத்தில் வந்து சூரிய ஒளி படணும், பட்டால் தான் அந்த சிக்ஸ் வந்து க்ரோத் ஆகும். சில பேர் சூரிய ஒளிக்கு வேறு பல்ப் போடுவாங்க. பல்ப் போட்டாலுமே நம்ம அந்த லொக்கேஷனை மாற்றி 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 வைக்கணும். சிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரே இடத்துல வச்சு வளர்த்தோம்னா இப்போ ஒரு 30 நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்த 30 நாள் தாண்டும் போது அந்த இடத்துல வந்து பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகி அந்த குஞ்சுகளை பாதித்து அந்த சிக்ஸுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தும், உடல் ரீதியாக பிரச்சனை வரும். அதனால தான் குஞ்சுகள் வந்து வளர்க்குறது ரொம்ப சிரமம். நம்ம பெரிய கோழி வளர்க்குறமே கிடையாது. பெரிய கோழியவே எடுத்து ஒரு ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பாருங்களேன், 10 ரூமில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு விட்டுருங்க. மொதல் 1 மாதம் நல்லா இருக்கும், செகண்ட் மாதம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது காரணம் என்னென்னா, ஒரே ரூமுக்குள்ளே இருந்து ஃபீடு எடுத்து அந்த சிக்ஸு கோழி இதனாலேயும் வாழ முடியாது. அது வந்து கொஞ்ச நாளில் அதுவாக ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இயற்கையாகவே அதுக்குள்ளே வந்து பாக்டீரியா வைரஸ் ஏதோன்னு ஃபார்ம் ஆகி அது உடம்பை பாதித்து நோய் வாய்ப்பட்டு அது இறந்து போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ கிளிம்பு கோழி பொறுத்தளவுக்கு, இப்போ நார்மல் நாட்டுக்கோழி குஞ்சுகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி. அது எப்படி ஃபீல் வச்சாலும் சாப்பிடும். வெளியே விட்டேன்னா அடுத்த நாளே நார்மலாகி கப்ப கப்பன்னு சாப்பிட்டு பெருசாகிடும். ஆனால் கிளிம்பு கோழி அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எது சிறந்ததுன்னா, நமக்கு வந்து குஞ்சுகளை ஒரு டெம்பரவரியாக காப்பாற்றுறக்கு கேஜு மெத்தட் கரெக்டு. ஆனால் பெர்மனண்ட்டாக நம்ம நல்லா வளர்க்கணும்னா வெளியில் அவுட்டரில் மேய்ச்சலில் விட்டு வளர்க்குறது சிறந்த மெத்தேடு. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.
அதை நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எதிர்காலத்தில் வரக்கூடிய வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம். பிரகாஷ் இருப்போம்.